படத்துல எப்படி இருக்குதோ அது オリジナルா நீங்க இன்டர்வியூ கம்பேர் பண்ணீங்கனா அதே மாதிரி தான் ஸ்டோரினா ஏற்கனவே மேக்சின்ஸ் கிட்ட சொல்லிருந்தேன் பட் when I saw the movie I was confirm இது அப்பாட ஸ்டோரி எனக்கு கண்ணீரா வடிஞ்சிட்டு இருந்தது லைக் கோடி கணக்குல உள்ள இட்ஸ் a ஹியூஜ் பட்ஜெட் film ரைட் சோ அத்தனை கோடி ஸ்பென்ட் பண்ணி இஃப் யூ ஆர் டேக்கிங் a மூவி அதுல கிரெடிட் கொடுக்கிறதுல என்ன இருக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா ஹஜீம் ஹசன் அண்ட் வர்தபாய் அண்ட் தே வர் இன்டு ஸ்மக்லிங் சோ அவங்களுக்கு மேக்ஸிமம் கிரெடிட் கிடைச்சது அப்பாவுக்கு கிரெடிட் அந்த மாதிரி கிடைச்சது இல்ல அப்பா பேரே வெளியே வந்தது கிடையாது பார் அஞ்சித் ஒரு இன்டர்வியூ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூல ஹி டோல்ட் மை ஃப்ரெண்ட் ஹி இஸ் ஆல்சோ மை ஜர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்ட சொன்னாரு தட் ஐ யூஸ் டு கோ டு தாராவி தாராவில எங்க அம்மா மாமா இருந்தாங்க சோ அந்த மாமாட்ட இருந்து அப்பா கதை கேட்டிருக்காங்க Because every scene I was recounting and telling her, இது அப்பாவோட கதை அப்பா இப்படி தான் பண்ணுவாங்க அப்பா இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நான் அவட சொல்லி சொல்லியே கண்ணீர் அவதார் லைவ் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவதார் லைவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம் காலப்படுத்த நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் பார்த்துருப்போம் ரகலை பண்ணி ஜமாயிச்சிருப்போம் ஆனால் நிஜமாலுமே காலா அவர்களோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி நாடார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் இங்கே ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் எனக்கு 3 பிரதர்ஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த இன்விடேஷன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா பற்றி பேசுறது எப்பவும் எனக்கு சந்தோஷம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க நீங்கள் சின்னதில் படித்தது அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள் ஓகே நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை அப்பா சின்ன வயசுல 16 வயசுலேயே மும்பை வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை நான் படித்ததும் மும்பை அப்புறம் கல்யாணம் ஆகி சென்னை பெங்களூர் போய் ஒரு 2004ல யூஎஸ் வந்தேன் அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் மும்பை போயிட்டு திரும்ப வந்துட்டேன் 2013 பிகாஸ் மை டாட்டர் வாண்டட் டு ஸ்டடி ஹியர் திருநெல்வேலியில இருந்து தாராவி எப்படி அப்பா திருநெல்வேலியில வரும்போது திருநெல்வேலி விட்ட காரணம் அங்க தட் டைம் தேர் வாஸ் எ மேசிவ் ட்ரவுட் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா திருநெல்வேலி எல்லாமே திருநெல்வேலி சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தது ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் ஊர் விட்டாங்க நிறைய பேர் பர்மா போனாங்க சில பேர் ஸ்ரீலங்கா போனாங்க அண்ட் சில பேர் சென்னை போனாங்க அப்பாவும் சென்னை போனாங்க அப்பாவுக்கு அண்ணன் அங்க கடை வச்சிருந்தாங்க ஸோ பட் அவங்க அப்பாவுக்கு அப்போ வெறும் 16 வயசோ அவங்க அண்ணன் அனுப்பி விட்டாங்க இஸ் லைக் கோ பேக் டு த வில்லேஜ் அம்மா அப்பா கவனிச்சிக்கும் அங்கே கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை நீ போயிரு அப்பா கோவத்தில் ட்ரெயினில் ஏறி ஹி காட் இன் டு அ ட்ரெயின் ஹீ தாட் மும்பை ட்ரெயின் வந்துட்டு இருந்தது ஹீ தாட் மும்பை என்னன்னே தெரியாது பட் ஹீ தாட் இட்ஸ் பர்மா ஹீ இஸ் கோயிங் டு பர்மா பர்மாவும் மும்பை ஒன்றுன்னு நினச்சிட்டு பாம்பே நினச்சிட்டு அவங்க ட்ரெயின் ஏறி வந்தாச்சு ட்ரெயின் டிக்கெட்டும் அவங்களாம் எடுக்கலை ஒன்றும் இல்லை கோ பேசஞ்சர்ஸ் அவங்கள சீட்டுக்குள்ளே பிகாஸ் சின்ன பையன் ஏன்னோ சீட்டுக்குள்ளே வச்சுட்டு சம்ஹவ் ஹீ லேண்டட் இன் மும்பை மும்பை வந்து ஹிந்தி தெரியாது ஒன்று தெரியாது எப்படியோ தமிழ் ஆள்களை அங்கே சைன் ஏரியாவில் தாதர் வந்து இறங்கின தாதர் தாதர் பக்கத்தில் சைன் ஏரியான்னு ஒன்று இருக்குது சைன் ஏரியாவில் நிறைய கொஞ்சம் தமிழ் கூட்டங்கள் இருக்காங்க ஸோ அவங்கள போய் பார்த்து தட்ஸ் ஹவ் ஹிஸ் ஜேர்னி பிகேன் தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இப்போ உங்களோட வாழ்க்கை வந்து அங்கேருந்து தொடங்கிச்சு அப்படின்னு சொன்னீங்க அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தமிழ் மீடியாவிலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சது இது எங்கள் அப்பாவோட கதை நான் தமிழ் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ அதனால் எனக்கே தெரியாது பட் அது மீடியாவில் தான் நியூஸ் வந்தது அது அப்பாவோட கதை அது ஆக்சுவலி சொன்னாங்க அது மும்பையில் இன்னும் ரெண்டு டான்ஸ் இருந்தாங்க வர்தபாய் முதலியார் அண்ட் ஹஜீம் அஸ்தான் ரெண்டு பேரும் தமிழியன்ஸ் ரெண்டு பேரும் தமிழ் டான்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி அண்ட் அப்பாவும் திருநெல்வேலி ஸோ யாரோட கதையாக இருக்கலாம் அப்படி ஒரு க்வெஸ்சன் வந்தது மீடியாவில் பட் ஆஸ் அண்ட் வென் த டிரெக்டர் வாஸ் ரிலீஸிங் ஒரு ஃபோட்டோகிராஃப் ஸ்னாப்ஷாட்ஸ் 1956 ஒரு லைசன்ஸ் பிளேட்டோட ஒரு ஜீப் சீன் வந்தது தட் ரிமைண்டட் மீ ஸோ மச் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் தென் ஹிஸ் ஃபேமிலி பிக்சர் வந்தோடனே எனக்கு கண்டிப்பாக ரொம்ப கன்ஃபார்மே ஆகி போச்சு அது அப்பாவோட ஸ்டோரி அண்ட் நான் ஒரு வருஷம் முன்னாடியே நிறைய தமிழ் மேகசீன்ஸ்க்காக விகடன் தினமலர் அண்ட் அப்படி ரெண்டு மூணு மேகசீன்ஸ்க்காக நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அது அப்பா ஸ்டோரி அதே சேம் படத்தில் எப்படி இருக்குதோ அது ஒரிஜினலாக நான் நீங்கள் இன்டர்வியூ கம்பேர் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டோரி நான் ஏற்கனவே மேக்சின்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அந்த படம் பார்க்கும்போது இன்னும் ரஞ்சித் கெப்டான் ஆர்கியும் கி இது உங்கள் அப்பா படம் கிடையாது அந்த டைமில் நிறைய காசிப் வந்தது லாட் ஆஃப் பீப்புள் வேர் கிரிட்டிசைசிங் ஓ இது இவன் அவங்க அப்பாக்காக கிரெடிட் எடுத்துகிட்ருக்கான் ஸோ இன்னும் நெகட்டிவ் அது மாதிரி நிறையா இருந்தது
பட் வென் ஐ சா த மூவி ஐ வாஸ் கன்ஃபார்ம் இது அப்பாவோட ஸ்டோரி. எனக்கு கண்ணீராக வடிஞ்சிட்டு இருந்தது. ஐ கேன் ஸ்டில் நாட் ஃபர்கெட் தட் டே. இட் வாஸ் லைக் இட் வாஸ் வாட்சிங் மை ஹோல் ஃபேமிலி பீங் ப்ரொஜெக்டட் ஆன் ஸ்க்ரீன். சேம் டிட்டோ நிறைய சீன்ஸ் அப்படி இருக்கு. நான் போக சொல்றேன் இப்படி. ஓகே. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல வந்து இவ்வளவு காட்சிகள் வந்து சிமிலரா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப எமோஷனலா பர்சனலா இருந்துச்சு. ஏதாவது ஒன் பர்டிகுலர் திங் வந்து இது ஓ மை காட் இது நிஜமாலுமே என்னோட லைஃப் தான், இது நான் வந்து சின்னதாக இருந்தப்போ என்னோட தந்தையோட வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பட்டவர்த்தனமாக காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு சீன் நான் சொல்கிறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் உண்டு. சின்ன வயசில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனாங்கன்னா உடனே நைட் எல்லாரும் ஹீல் கேதர் ஆல் த சில்ட்ரன், நல்லா படிக்கணும் நீங்கள் அப்பாவுக்காக. பிகாஸ் ஹீ டென் ஸ்டடி, அவங்க லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு எப்போது பசங்க நல்லா படிக்கணும். ஸோ அதனால் அப்பா எங்களை ஒரு பக்கத்தில் இன்ஃபேக்ட் ஒரு ஆல் த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் பிராமின்ஸ். அப்பாவுக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது, நம்ம பசங்க நல்லா இங்கிலீஷ் படிக்கணும். அதனால அப்பா எப்படியாவது எங்களை சேர்த்து விட்டாங்க. அந்த டைமில் கொஞ்சம் அப்பாவும் எஜுகேஷன் கிடையாது, அம்மாவும் எஜுகேட்டட் கிடையாது. அந்த டைமில் மும்பையில் படிக்கணும்னாலே கஷ்டம். பட் சம்ஹவ் ஹி மேனேஜ். ஸோ அப்பா சின்ன வயசில் நாங்கள் எங்களை உட்கார வச்சு உடனே எப்போ நல்லா படிக்கணும் எங்களை தலை தடவிட்டு இருப்பாங்க. அதே சேம் ரஜினிகாந்த் சீன் இஸ் தேர் வித் இஸ் கிராண்ட் சில்ட்ரன், நல்லா நீங்கள் படிக்கணும். என் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 40 இயர்ஸ். ஸோ மை பிரதர் டைம் மை லாஸ்ட் பிரதர் வாஸ் பார்ன் ஹி வாஸ் 52. ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப சின்ன பசங்க. யூனோ பை த டைம் ஹி வாஸ் 50 வி வர் ஸ்டில் வெரி யங். ஸோ எங்கள் அப்பா ஸோ இட்ஸ் லைக் கிராண்ட் சில்ட்ரன் ஓன்லி. ஸோ எங்கள் தலை தடவிட்டு எப்போ நல்லா படிக்கணும். என்னையை ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ வாஸ் த மோஸ்ட் ஸ்டுடியஸ் ஆஃப் த லாட். ஸோ அதனால் என் மேலே இன்னும் டபுள் பாசம். இந்த விஷயமா நீங்கள் டைரக்டர் ரஞ்சித் அந்த அவர்களை ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்க, அவங்க அந்த இது எப்படி இருந்தது? அது ஆக்சுவலி ரஞ்சித் என் பிரதர் ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணா. அப்புறமா நானும் சரி ஓகே நானும் பேசுகிறேன்னுட்டு ஐ காட் த நம்பர் ஃப்ரம் சன் டிவி. ஒன் ஆஃப் மை ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்பர் கேட்டு நான் கூப்பிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கதை அப்பா கதை அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இது எங்கள் அப்பாவோட கதை. நான் அடித்து சொல்கிறேன் இது எங்கள் அப்பாவோட கதை. அவங்க சொன்னாங்க இல்லை நான் பர்சனலி யார் பற்றியும் அப்படி கதை எடுக்க முடியாது, இட்ஸ் லீகலி நாட் பாசிபிள். நான் சொன்னேன் இது பாருங்கள் டோன்ட் கிவ் மீ தட். நானே ஒரு 20 வருஷமாக நானே ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் ஓகே ஐ நோ வாட் த லீகல் ப்ராப்ளம்ஸ் ஆர். யூ டேக் அ லீகல் டாக்குமெண்ட் என்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் சைன் பண்ணிக்கிடுங்க. இன்ஃபேக்ட் எங்கிட்ட கேளுங்க, நாங்களே ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஃபைனான்ஸ் வி கேன் ஆல்சோ ஆட் சம் எமோஷனல் டச் டு த ஹோல் திங். இது கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக இருக்கலாமே. நீங்கள் யூனோ லீகலி வி டோன்ட் வாண்ட் எனி திங். நீங்கள் எங்கிட்ட டாக்குமெண்ட் கூட எழுதி வாங்கிடலாம், வி ஜஸ்ட் கிரெடிட் தவிர. இத்தனை வருஷம் ஒரு இந்த இடத்துல நிச்சயமாக நான் ரொம்ப ஆச்சரியம் பண்ணுறேன் பிகாஸ் நீங்கள் அந்த படத்துக்காக பார் ரஞ்சித் அவர்கள்கிட்ட பேசினது வந்து முழுக்க முழுக்க எனக்கு கிரெடிட் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும். நான் ஸ்டார்டிங்லேருந்து அதே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் என் பிரதரும் அதான் சொன்னான். ஏன்னா ஐல் டெல் யூ த ரீசன் வை. பணம் எங்களுக்கு அப்பா லைஃப் பற்றி பணம் வி டோன்ட் வாண்ட், வி ஆர் நாட் கிரீடி, வி ஆர் ஆல் கம்ஃபர்டபிள் இன் லைஃப். அப்பா ஸ்டோரி யாரோ எடுக்கிறாங்க, அதுவும் ரஜினிகாந்த் எடுக்கிற ஃபிலிம், இட் ரொம்ப இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் இல்லையா. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். ஸ்டார்டிங்லேருந்து மென்டென் நான் எல்லா இன்டர்வியூலையும் அதை சொல்லியிருக்கேன். ஸோ ரஞ்சித் கூட பிலீவ் அ லிட்டில். யூனோ அப்பாவோட கதை லைஃப் இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு படம் எடுக்கேன். கோடி கணக்கில் உள்ள இட்ஸ் அ ஹியூஜ் பட்ஜெட் ஃபிலிம் ரைட். ஸோ அத்தனை கோடி ஸ்பெண்ட் பண்ணி இஃப் யூஆர் டேக்கிங் அ மூவி அதில் கிரெடிட் கொடுக்கறதுல என்ன இருக்கு? லாஸ்ட்ல யூ குட் ஹவ் செட் லூஸ்லி பேஸ்ட் ஆன் திரவியம் நாடார், அவ்வளோ சொன்னாலும் எங்களுக்கு போதும். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் பா ரஞ்சித் அவர்கள்கிட்ட இப்போ அவருக்கு ஒரு வேர்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க? பா ரஞ்சித் அதுதான் சொல்வேன், சார் யூனோ யூ ஆர் இன்ஸ்பயர்ட் பை மை ஃபாதர்ஸ் மூவி. எங்கள் அப்பாவோட கதை எந்த மீடியாலும் வந்தது கிடையாது. ஏன்னா அந்த டைமில் தெர் வாஸ் நோ சோஷியல் மீடியா, தெர் வாஸ் நோ ப்ரைவேட் சேனல், தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்தது. அண்ட் அப்பாவுக்கு லீகல் கேசஸ் எதுவுமே கிடையாது, மேஜர் லீகல் கேசஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அப்பா கூட அந்த ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஹஜீம் ஹசன் அண்ட் வர்தபாய், அண்ட் தேவர் இன் டூ ஸ்மக்லிங். ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் கிரெடிட் கிடைச்சிது. அப்பாவுக்கு கிரெடிட் அந்த மாதிரி கிடைச்சது இல்லை. அப்பா பேரை வெளியே வந்தது கிடையாது. அந்த தாராவி லேபர் கேம்ப் முலுன் பாண்டு தமிழ் கூட்டு நாடார் சங்கம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்பாவோட பேருண்டு. ஸோ அப்பாவோட ஸ்டோரியே வெளியே வந்தது இல்லை. பட் அந்த ஸ்டோரியே 20-25 இயர்ஸ் லேட்டர் ஒரு டைரக்டர் எடுத்தனா இட் ஸ்டேட் வித் ஹிம். பா ரஞ்சித் ஒரு இன்டர்வியூ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூவில் ஹீ டோல்ட் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் ஆல்சோ மை ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட சொன்னார் தட் ஐ யூஸ் டு கோ டு தாராவி. தாராவியில் எங்கள் அம்மா மாமா இருந்தாங்க, வெக்கேஷனில் நான் அங்கே போவேன். ஸோ அந்த மாமாட்டே இருந்து அப்பா கதை கேட்டிருக்காங்க அத்தனை வருஷம். ஸோ 25-30 இயர்ஸ் இட்ஸ் பீன் தேர் ஆன் ஹிஸ் மைண்ட் ஆல்சோ இல்லையா. அந்த அளவுக்கு ஸ்டோரி அந்த இன்ஸ்பயர் பண்ணியிருந்தா அந்த கிரெடிட் கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ ரஞ்சித்னா அந்த இமோஷ்னலியாக நான் அவர்கிட்ட அப்படி தான் பேசினேன்.
I can totally understand it. Yeah. உங்களோட டேக் எப்படி இருந்திருக்கு? உங்க சிப்லிங்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? My siblings also were very happy. கடைசில என் லாஸ்ட் தம்பி he was the youngest, right? I told you அப்பா இறந்து போகும்போது அவனுக்கு கல்யாணம் கூட ஆகலை. அவன் ஹி வாஸ் ஜஸ்ட் 22 when my father expired. ஸோ அவனுக்கு ரொம்ப he was very attached to my father. ஸோ அவனுக்கு ரொம்ப எமோஷ்னல் இஷ்யூ. அண்ட் மிடில் ரெண்டு பிரதர்ஸ் வேர் ஓகே பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேட்டர் ஆஃப் ப்ரைட். எங்கள் ஃபுல் குடும்பத்துக்கு எங்கள் கசின்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அப்பா வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பேட்ரியார்க் இந்த ஹவுஸ். ஸோ அப்பா எல்லாருக்கும் லைக் யூனோ அப்பா அப்பாவோட ஃபேமிலியில் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அவங்கள படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் கட்டி கொடுத்ததில் நிறையா இதில் இருக்குது. ஸோ நிறையா கசின்ஸ் லைஃப் மாறி இருக்கு அதனால. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இது கேட்டு. உங்களுக்கு இப்போவும் வந்து தாராவியில் இருக்கிற உங்க நண்பர்கள் கூட வந்து டச் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. நான் பறந்து வளர்ந்தது ஆனால் தாராவியோட பக்கத்துல இருக்கு சயன். ஸோ சயன்ல பட் ஸ்டில் நாங்கள் ஆனுவலி போவோம். நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் நிறைய ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். என் தம்பி என் கடை தம்பி ஜவஹர் சொல்றேன்ல, அவனுக்கு இன்னும் நிறைய பேர் டச் இருக்காங்க. எங்க கடை மை ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க இன்னும். ஸோ நாங்கள் செட்டில் ரீசெட்டில் பண்ணி கொடுத்த இடம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெகுலர்லி டச் இருக்கு. ஸோ அப்பாவை பார்த்து பல விஷயம் நம்ம கேள்விப்படும் போது எப்படி ஃபேமிலியை வந்து அவங்க இதில் இருந்து தனியாக வச்சுருந்தாங்களா இல்லை வந்து ஃபேமிலி இந்த விஷயம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வச்சுருந்தாங்களா? இல்லை அப்பாவோட லைஃப் ரொம்ப 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 ரஃப். இட் வாஸ் அப்சல்யூட்லி ரஃப். அண்ட் மை ஃபாதர் ஸ்டோரி எப்படி சொல்கிறது, லைக் பிஃபோர் மேரேஜ் சேலத்தில் இந்த சேலம் ஏரியாவிலேருந்து நிறைய தமிழ் கூட்டம் வந்திருந்தது சைனில். நான் சொன்னேன் இல்லையா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ். ஸோ அந்த அங்கே உள்ள லேடிஸ் இருக்காங்கல்ல கொஞ்சம் சரக்கு விற்கிற எவரும் உண்டு. ஸோ இந்த ஜாகரி இருக்குல்ல தே வில் ஃபர்மெண்டட் இன் பிலோ த க்ரீக்ஸ் மும்பை க்ரீக்ஸ். ஸோ அதுக்குள்ள இந்த ட்ரக் டயர்ஸ் இருக்குல்ல அதில் ஃபர்மெண்ட் பண்ணி அது அந்த சரக்கு ஆக்குவாங்க. ஸோ அந்த சரக்கில் தே வுட் கெட் இன் டு ட்ரபுள் வித் த போலீஸ். அப்பாவோட வேலை என்ன, 16, 17, 18 வயசில் இந்த லேடிஸ்க்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக. எனக்கு ஒரு 16, 17 வயசில் நான் இந்த க்வெஸ்சன் கேட்டேன், எப்பா வை டிட் யூ சப்போர்ட் தெம்? அப்பா சொன்னாங்க நானே வயிற்றுக்கு சோறு இல்லாமல் இருந்தேன். ஓகே அவங்க வயிற்றுக்கு ஏதோ சம்பாதிக்கிறாங்க. ஓகே தே டென்ட் செல் தே பாடிஸ் தே குட் ஹவ் ஈஸிலி காட் இன் டு ப்ராஸ்டிடியூஷன். அது பண்ணலை. சரக்கு விற்றாலும் அவங்க குடும்பம் தான் நாசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு என்னைக்கு அறிவு வரும்? வென் தே ஹாவ் அன் எஜுகேஷன், வென் தே ஹாவ் அன் எம்ப்ளாய்மெண்ட். எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் ஹிந்தி பேச தெரியாது, இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்காத இது ஸ்கில் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ ஸோ அவங்க ஸோ தட்ஸ் ஹவு ஹி வுட் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஸோ ஹி வாஸ் நெவர் அஷேம்ட் ஆஃப் தட். இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் ஸோ ஹீ ட்ரை டு எங்களை என்ன சொன்னால் நீங்கள் படித்து நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. சூப்பர். இப்போது நீங்கள் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு வேர்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்னன்னா, நீங்கள் டைரக்டரை ரீச் அவுட் பண்ண மாதிரி சூப்பர் ஸ்டாரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். யா ஆக்சுவலி நான் அது பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா என் பிரதர் ஒரு கேஸ் போட்டான் கோடிக்கணக்கில். ஹி சார்ஜ்டு தனுஷ் இஸ் ஃபிலிம் கம்பெனி 100 crores ஓ சம்திங் நீ 1 crore சம்திங் இச் சம் லீகல் கேஸ் இ ஃபைல். ஸோ அந்த டைமில் எனக்கு கேள்விப்பட்டு என்ன, அந்த ஃபில்மோட யூனிட் பசங்க வந்து சொன்னாங்க எங்கிட்ட, அவங்க தே கேம் டு மீட் மை பிரதர். அந்த படத்தில் உள்ள யூனிட் பசங்க வந்து சொன்னாங்க ரஜினிகாந்த் சார் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக விரும்புகிறாங்க. ஹீ டசன்ட் வாண்ட் த கிரெடிட் நாட் டு பி கிவன். அவங்க பேச ஸோ வி தாட் ஹீல் கம் ஃபார்வர்ட். வி ட்ரை டு காண்டாக்ட் ஹிம், எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்க நம்பர் கிடைக்கிறது வே ஃபர்ஸ்ட் கஷ்டம். ஏன்னா அவங்ககிட்ட பேசுறது வி ட்ரை டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் பட் அது நடக்கலை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கலாம், இல்லை ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் நான் கேட்க இஷ்டப்படுறது ஒன்றே ஒன்று, லைக் யூனோ யூ ஆக்டட் லைக் மை ஃபாதர், யூ கேவ் ஹிம் லைஃப் ஆன் ஸ்க்ரீன். ஐ தாட் ஹி இஸ் அ ஃபர்காட்டன் ஃபிகர், எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினச்சோம். பட் அது இன்னும் உயிரோடு பார்க்கும்போது லைஃப் சைஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரஜினிகாந்த் சார் நீங்கள் ரஞ்சித் ஹவு குட் ஈ சே இட்ஸ் அ ஃபிக்டிஷியஸ் கேரக்டர். அந்த படம் ஸ்டோரி பார்த்தாலே ஃபிக்ஷன் மாதிரியே கிடையாது. எக்ஸப்ட் த லாஸ்ட் 25% தட் வாஸ் டோட்டலி ஃபிக்டிஷியஸ். த ஃபர்ஸ்ட் 75% ஆஃப் த மூவி ஃபிக்டிஷன் இருக்கவே முடியாது. இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை சம் ஒன். அது ஏன் உங்களால் கேட்க தோணலை? இது யாரோட மூவி? இது என்னோட ஸ்டோரி? இந்த ஸ்டோரி எங்கேருந்து வந்தது? சரி இவ்வளோ நீங்கள் பெருசாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் மூலமாக ரஞ்சித் தட்ஸ் வாட் ஹீ டோல் மீ ஹி வாண்டட் டு மேக் அ மாடர்ன் டே ஃபிலிம். ரஜினிகாந்த் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இல்லை நான் நீ டான் ஒரு டானோட மூவி எடு. ஓகே நான் அந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுறதுக்காக விரும்புகிறேன். ஸோ அது அவங்க சொன்னதுனால ரஞ்சித் சார் ரிமூவ் திஸ் ஓல்ட் ஃபிலிம் ஃப்ரம் இஸ் மெமரி அண்ட் மேட் அ ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் எங்கள் அப்பா கிரெடிட் கொடுக்கக்கூடாது? அதை ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்.
தெரியுமா நாங்க உயிரோட இருக்கோம் எங்க ஃபேமிலி நிறைய பேர் சந்தோஷமா சந்தோஷப்படுத்திருப்பாங்க நிச்சயமா இப்போ வந்து இப்போ நம்ம அப்பாவை பத்தி பேசணும் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்பாவோட லெகசியை கண்டினியூ பண்ணுறதுல அவரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் பிளான் இருக்குது அப்பாவோட லெகசி கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒன்றுமே கிடையாது பட் நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஸோ மச் நெகட்டிவிட்டி ஹேப்பன் அரவுண்ட் மை ஃபாதர் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இவங்க எல்லாரும் ஏன்னோ ரஜினிகாந்த் படம் அதனால் கிரெடிட்காக பண்ணுறாங்க ஏன்னோ பணமும் அடுத்தது பணமும் கேட்பாங்க ஏன்னோ இது போய் சொல்கிறாங்க இது அது அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இது நடந்தது ஸோ அது எல்லாமே நான் ஒரு நானே ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நான் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் அப்பா பற்றி எழுதினேன் அப்பா கிரியேட் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தாராவிலேருந்து பெங்களூர் தாராவி அந்த ஸ்டோரி அந்த அந்த தட் ஸ்கூல் வாஸ் அ மேஜர் சென்ட்ரல் பிக்சர் இன் த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இன் த மூவி தாராவி காமராஜர் நாடர் காமராஜ் நாடர் எஸ் எஸ் காமராஜ் நாடர் மெமோரியல் ஹை ஸ்கூல் ஸோ அந்த ஸ்கூல் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதே ஒரு ரீஸ் அது ஓகே ஸோ ஸ்கூல் பாத்தி ஐ வாண்ட் டு ரைட் அ ஸ்டோரி அகேன் யூனோ ஐ வாண்ட் டு டாக்குமெண்ட் ஹிஸ் ஃபில்ம் நானே அப்பா எங்களுக்காக ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஃபாதர் ஓகே ஆனால் இந்த பணம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சோன்னே நிறைய பேர் இன்னும் தெரியணும்னு விரும்புகிறாங்க ஸோ அவங்களுக்காக நான் ஒரு புக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஓகே அந்த புக் எழுதவும் டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ த லைட்டஸ்ட் சைட் எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க ஏன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து மும்பையில் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க நீங்கள் எங்கேயோ ஒர்க் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவில் இருக்கு நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைசிங்னா சின்ன வயசில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பஞ்சாபி சிந்தி குஜராத்தி மராட்டி காலனி அண்ட் அந்த எல்லா பாஷையும் எனக்கு தெரியும் ஒரு 7 லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும் அதில் தமிழ் யாருமே கிடையாது அண்ட் சின்ன வயசில் நாங்கள் அந்த டைமில் தமிழ் பேசினாலே கிண்டல் பண்ணுவாங்க அதனாலவே நான் பார்த்து தமிழ் பேச மாட்டேன் அண்ட் அம்மாவுக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது ஸோ அப்பா என்ன சொல்லுவாங்க நீ அம்மாவுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு ஸோ சின்ன வயசுலேருந்து வீட்லேயும் ஹிந்தி பேசுகிறதுக்கே பழக்கம் ஆச்சு அம்மா அப்பா எங்கிட்ட தமிழில் பேசினாலும் நாங்கள் பதில் ஹிந்தியில் தான் கொடுப்போம் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை அண்ட் சின்ன வயசில் அப்பா டியூட்டரிங்லாம் வைக்க ட்ரை பண்ணாங்க தமிழ் படிக்கணும் என் பிரதர்ஸ் மூணு பேரும் படிச்சுக்கிட்டாங்க நான் மட்டும்தான் படிக்கலை ஓகே உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லைனா உங்களோட பிரதர்ஸ் அவங்களோட பசங்களுக்கெல்லாம் வந்து அவங்க தாத்தாவை பற்றின பிக்சர்ஸ் வந்து எப்படி இருந்தது என்ன தான் நீங்கள் சொல்லியிருந்தாலும் படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது அது எப்படி ஹவு டு யூ கன்வே தட் ஏனோ என் பொண்ணுக்கு அப்போ அப்பா இறந்து போகும்போது என் பொண்ணுக்கு 5 வயசு ஸோ அப்பா என் பொண்ணு ரொம்ப சாந்தமான குணம் ஸோ எங்கள் அப்பா லாஸ்ட்டில் ஒரு லாஸ்ட் 5-10 இயர்ஸ் ரொம்ப சஃபர் பண்ணாங்க ஹியட அஸ்தமா என் பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ தேர் பாண்டிங் வாஸ் அமேசிங் டு சீ அவ பக்கத்துலேயே வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப லைக் ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹிம் அண்ட் ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் என் பொண்ணு மட்டும் தான் பிறந்தா என் பிரதர் பசங்க கூட பிறக்கலை அப்போ ஒரு பொண்ணு அடுத்த பிரதருக்கு ஒரு பொண்ணு மட்டும் தான் பிறந்தா ஸோ ஆல் த கிராண்ட் சில்ட்ரன் ஆர் பார்ன் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஸோ என் பொண்ணுக்கு மட்டும் என் நான் இந்த காலம் படம் பார்க்கும்போது என் பொண்ணை சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் மை குட்னஸ் ஐ ஹெல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் ஜஸ்ட் கிரைட் பிகாஸ் எவ்ரி சீன் ஐ வாஸ் ரிகவுண்டிங் அண்ட் டெல்லிங் ஹர் இது அப்பாவோட கதை அப்பா இப்படி தான் பண்ணுவாங்க அப்பா இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நான் அவட்ட சொல்லி சொல்லியே கண்ணீர் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் நீங்க வந்து உங்க அப்பாவோட ஸ்டோரி மறுபடியும் படம் எடுக்கலாம் இப்போ இருக்கிற ஸ்டார்ஸ்ல யாரோ ஹீரோ வச்சிருப்பீங்க மேபி சூர்யா சூர்யா ஓகே தட்ஸ் நைஸ் டு ஹியர் எனிவே நீங்க ஸ்கூல் பத்தி சொன்னீங்க இல்லையா ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கதை என்ன சொல்லுங்க ஓகே அந்த ஸ்கூல் ஒன்று தாராவியில் படத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் வாஸ் அ சென்ட்ரல் ஃபோக்கஸ் ஆஃப் த ஹோல் மூவி அந்த செட்டே அந்த ஸ்கூல் முன்ன பின்ன தான் ரிவால்வ் ஆகிட்டு இருந்தது அண்ட் தட் ஸ்கூல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் 90 feet road தாராவி அந்த ஸ்கூல் கதை என்னென்னா சின்ன வயசில் அப்பாவுக்கு நான் சொன்னேன் இல்லையா எங்களையும் சொல்லுவாங்க நீங்கள் படிங்க 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 அப்பா திருநெல்வேலியிலேருந்து நிறையா மக்கள் அப்பா இங்கே பாம்பே செட்டில் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஊர் விட்டு வந்தாங்க லைக் யூனோ தே கேம் இன் ஹோர்ட்ஸ் லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க அப்பா ஒரு காலத்தில் ஒரு 4 lakh நடார்ஸ் மட்டும் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க மும்பையில் ஸோ அந்த டைமில் நிறைய பேர் வரும்போது அந்த சின்ன பசங்களுக்கு சாப்பாடு கிடையாது யூனோ ஒன்றுமே கிடையாது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அவங்க அம்மா அப்பா ஒன்றும் வேலை கிடையாது ஒன்றும் தொழில் கிடையாது ஸோ ஸ்கூல் போகணும் ஸ்கூல் எப்படி போகணும்னா அப்பா பார்த்தாங்க தாராவி ரெண்டு சைட்லேயும் தமிழ் பிராமின் ஸ்கூல் மட்டும் தான் இருந்தது அண்ட் பிராமின்ஸ் வுட் நெவர் அலாவ் அவர் சில்ட்ரன் தேர் ஏன்னா காலில் செருப்பு கிடையாது துணிமணி கிடையாது யூனோ காஞ்சி கருத்து போய் இருந்தாங்க ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் ஸ்கூல் கொடுக்கணும்னா முடியாது ஸோ அப்பா என்ன பண்ணாங்க ஒரு ஒரு சாராயம் ப்ரூவ் பண்ணுற இடம்
ஓகே அந்த சாரா ப்ரூ பண்ண இடம் ஒரு ஒரு நைட்டு ஒரு முடிவோட நாலு குச்சி இறக்கிட்டு ஓகே நாலு குச்சி போட்டு இது என்னோட இடம் நாளைக்கு ஸ்கூல் வரப்போகுது அப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஒரு ரூமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்கூல் இன்றைக்கி ஹை ஸ்கூலாக மாறியிருக்கு சிவந்தி ஆதித்யநாத் வாண்டட் தட் ஸ்கூல் டு பி நேம்ட் ஆஃப்டர் ஹிஸ் மதர் அண்ட் நிறைய காசுலாம் கொடுக்குறேன் நாங்கள் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் நாங்கள் மை ஃபாதர் செட் நத்திங் நீங்கள் பணம் கொடுக்கணும்னா கொடுங்க பட் இந்த ஸ்கூல் பேர் காமராஜ் நாடார் மெமோரியல் ஸ்கூல் மட்டும் தான் இருக்க போகுது ஹீஸ் மை இன்ஸ்பிரேஷன் மை ஃபாதர் வாஸ் ஆல்சோ த கேம்பெயின் மேனேஜர் ஃபார் ஹிம் ஓகே மகாராஷ்டிராவிலேருந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கணும்னா தமிழ் மக்கள்கிட்ட இருந்து சேர்த்து கொடுப்பாங்க ஏன்னா காமராஜ் நாடாருக்கு அந்த டைமில் சிஎம் ஃபைட் பண்ணும்போது ஃபண்டிங் தேவை இருந்தது ஸோ அது இங்கேருந்து போவோம் எனக்கு படத்துலேயே பயங்கர க்யூரியஸான ஒரு விஷயம் வந்து என்னென்னா இவரோட கொடை கொடை இல்லாத குடையையும் வந்து படத்தில் காமிச்ச கேரக்டரையும் வந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது ஸோ குடைக்கு பின்னாடி என்ன கதை ஓ அந்த குடை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதை அப்பா ஒரு 45 வயசில் ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா ரோடில் விழுந்துட்டாங்க விழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes கழிச்சு தான் அவங்க யாரோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க யாருன்னே தெரியாது அந்த டைமில் அவங்க உயிர் போயிருக்கோம் பட் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க நீங்கள் கையில் எப்போ ஒரு ஸ்டிக் வச்சுக்கிடுங்க ஸோ வெயில் பார்க்க மாட்டாங்க மழை பார்க்க மாட்டாங்க எது பார்க்க மாட்டாங்க அதில் கொஞ்சம் சாப்பாடு பார்க்க மாட்டாங்க ஸோ சில நேரம் ஃபெயிண்டிங் அந்த மாதிரி ஸ்பெல்ஸ்லாம் வந்துடும் ஸோ அதுக்காக நான் அப்பா சொன்னாங்க என்ன நான் என்ன கிளம்பின ஆகிட்டேன் அந்த நான் குச்சி கிச்சிலாம் வைக்க மாட்டேன் நான் ஒரு கொடை எப்போ வச்சுருப்பேன் ஸோ சீசன் எந்த சீசன் மழை சீசனோ வெயிலோ ஏதோ ஒன்று கொடை எப்போ கையில் இருக்கும் கொடை அப்பா எங்கே விட்டாலும் சாயங்கால வீட்டு வந்து சேர்ந்துருக்கோம் சேர்ந்துடும் நான் மும்பையில் எத்தனையோ கொடை தொலைச்சாச்சு அப்பா ஒரு நாள் ஒரு கொடை தொலைச்சது கிடையாது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லை ஆமாம் சூப்பருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ரொம்ப ரொம்ப நன்றி